வெல்கம் டு தக்காளி வெங்காயம். இப்போ நம்ம செய்ய போகிறது போன வீடியோவில் செஞ்ச அதே கபாப், ஆனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி வேறு ஏதாவதுலாம் வச்சு பண்ணலான்ட்டு பன்னீர் சிக்கன் கபாப். அதாவது டைட்டில் வந்து பன்னீர் சிக்கன் கபாப் இல்லை சிக்கன் பன்னீர் கபாப், எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இதை வெட்டி செஞ்சுருவோம். இதுதான் பன்னீர். இது வந்து நம்ம இந்தியன் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீஸா அப்படின்னா, ஆமாம் இதான் சீஸ், நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற முக்கியமான சீஸ் இதுதான். அப்படியே வெட்டி இது அப்படியே ஒரு இந்த சைடு வச்சுக்குவோம். யூஸ்வலாக நம்ம கட்டை நம்ம வெட்டி வச்சுருந்த பன்னீரை அப்படியே எடுத்து இதில் அப்படியே போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கி கழுவி வச்சுருந்த சிக்கன் அப்படியே எடுத்து போட்டு இது பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து தேவையான மசாலா, அதாவது ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் சுரணைக்காக கொஞ்சம் உப்பு. இந்த யூஸ்வலாக எப்பவும் சொல்கிற மாதிரி உங்கள் தேவைக்களவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் தயிர், அப்புறம் கொஞ்சம் நம்ம எலுமிச்சம்பழம், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவே ஃபைனல் ப்ராடக்ட் நினச்சா வாயில் தண்ணி வருது. சரி சாப்பிடுவோம். சாப்பிடும்போது இங்கே வந்து அந்த பன்னீரில் அங்கங்கே உடஞ்சு உடஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சேர்ந்துருக்கோம். அப்புறம் நம்ம கபாப் குச்சி எடுத்து பன்னீரையும் அதில் சொருகிக்கலாம். இப்போ நல்ல மசாலாலாம் ஃபுல்லாக புரட்டி வச்சாச்சு. இனி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம குச்சியில் குத்தி வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். சரி, நம்ம இப்போ கபாப் குச்சியில் எடுத்து நம்ம ஐட்டங்களை சொருகிக்கலாம். அதை அப்படியே எடுத்து இதில் வந்து அப்படியே எடுப்போம். ஃபஸ்ட்டு மறுபடியும் எடுத்து கொஞ்சம் சத்தமாக பேசிக்கோ.
போன்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக ரெண்டு பன்னீர் வச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பெப்பர் எடுத்துகிட்டு அப்படியே மேலே அப்படியே மலை சாரல் மாதிரி எல்லாத்துக்கும் அப்படியே போட்டு விட்டுக்கலாம். கையில் போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஈவனாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படியே எல்லாத்தையும் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு, சுத்தமான கடலெண்ணெய், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அப்படிதான் அழகான தூக்கி திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவிலே வேக வைக்கட்டும், மெதுவாக வந்தால் போதும், ஒன்றும் தப்பு இல்லை. மெல்லிய தீயில் மெல்ல மெல்ல வச்சு பொறுத்து எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். சிக்கன், பன்னீர், கபாப்பு அதுதான் செஞ்சுருக்குறோம். அது நம்ம தலைவர் தான் செஞ்சார், நமக்கு இன்றைக்கி ரசம் விட்டாங்க. ஆமாம், நம்ம தலைவர் செஞ்சிட்டார், சாப்பிட்டு பார்க்கல எப்படி இருக்குன்னு. முக்கியமாக மறந்துட்டோம், லெமன் புளியும் மறந்துட்டோம். அதுலையும் புரிஞ்சுங்களா? ஓ, அருமையாக இருக்கு, ஜம்மன் இருக்கு. கறியில் வச்சு தான் வேக வைப்போம். சாதாரணமாக வந்து கறியில் தான் வேக வைப்போம். கறி போட்டு அதுக்கு மேலே ஜெரலில் போட்டு தந்தூரி மாதிரி வைப்போம். இது அதே மெத்தடில் நம்ம எடுத்து செஞ்சு வச்சுக்கணும். அட்டகாசமாக இருக்குது. பன்னீர் அது மற்ற ஜீஸ் மாதிரி உருகாது, அப்படியே கட்டியாக இருக்கும். அப்படியே சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ எப்பவும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலினா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய வீடியோ இருக்குது. இதோ நம்ம தக்காளி, இதோ நம்ம வெங்காயம், நிறையா வீடியோ இருக்குது.
நம்ம பேஜில் அப்புறம் சேனலில் எல்லாம் பாருங்கள். அப்புறம் ரெண்டுத்துலேயும் பெல் இருக்குது, மறக்காமல் அமுதி விட்டிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன், அது வரைக்கும் பாய் பாய்.